வணக்கம் வெல்கம் டு குமரி மீனவன் இன்றைக்கி வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க தான் என்னோடய போட்டு நாங்கள் இந்த போட்டில் தான் தொழில் பார்க்குறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் போட்டு வந்து நாங்கள் ஆர்பரில் வந்து கெட்டி போட்டு தொழில் பார்த்துட்ருக்கோம் அப்போ வந்து ஒரு சின்ன ஃபைபர் போட்டு வந்து அதில் மோதி லேஸாக உடஞ்சிருச்சு இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்கீங்களா அந்த மாதிரி அதை வேலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அந்த உடஞ்சதை வந்து மிஷின் வச்சு ட்ரிம் பண்ணிகிட்ருக்காங்க அது என்னத்துக்கு இப்படி ட்ரிம் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து நல்ல பாலிஷாக இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி மிஷின் வச்சு ட்ரிம் பண்ணாமல் அதில் மேட்டு போட்டு ஒட்டினாங்கன்னா அந்த மேட்டு வந்து நிற்காது அது கலண்டு வந்துடும் அதனால தான் இப்படி மிஷின் வச்சு அதை வந்து ட்ரிம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து அலை அதிகமாக அடிக்கிற டைம்னால் நாங்கள் பக்கத்தில் இருக்க குளச்ச ஆர்பரில் தான் வச்சு தொழில் பார்ப்போம் அது வந்து சின்ன ஆர்பர்னால அங்கே வந்து எங்கள் போட்டெல்லாம் மேலே ஏற்றி வச்சுரு அளவுக்கு இடம் இருக்காது அதனால நாங்கள் தான் ஆங்கர் போட்டு வச்சோம் ஒரு நாலஞ்சு போட்டு சேர்ந்தாப்பில் ஆங்கர் போடுவோம் ஸோ அந்த மாதிரி ஆங்கர் போடும்போது ரெண்டு போட்டு மூணு போட்டு சேர்ந்து சைடில் கெட்டி போட்டு வச்சுருக்கோம் ஸோ அது காற்றுக்க அங்கேயே இங்கேயே அடி இடிச்சுடித்து எப்படி உடஞ்சிருக்குன்னு பாருங்கள் நாங்கள் போட்டிருக்கிறது அது ஸ்டீல் பைப்பு அந்த ஸ்டீல் பைப்பே எந்த அளவுக்கு உடஞ்சிருக்குன்னா பாருங்களேன் இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டு இதுதான் புட்டின்னு சொல்லுவோம் அந்த புட்டியை வந்து அந்த ஓட்டையில் வந்து மிஷின் போட்ட இடத்துல ஃபுல்லாக வச்சு அடைச்சிருவாங்க இந்த புட்டியை வந்து ஒரு மாவும் பொடி இருக்கும் அந்த மாவில் வந்து ரெண்டு மூணு இதெல்லாம் சேர்ப்பாங்க அதோட பேர் கேட்டோம் கம்பெனியில் வந்து அவங்க சொல்லலை அது ஒரு சில கம்பெனியில் சொல்ல மாட்டாங்க ஸோ இது வந்து மேட் இதுதான் அந்த ஃபைபர் கிளாஸ்ன்னு சொல்கிறதுக்குள்ள மேட் வந்து இது தான் இதை வச்சுட்டு இதில் வந்து ரெசினை வச்சு ஒட்ட வச்சுவாங்க அந்த இதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ இது வந்து சின்ன வேலை தாங்க இதை வந்து நிறைய மீனவர்களே இந்த வேலையை வந்து பார்த்துருவாங்க பட் வந்து நாங்கள் வந்து இந்த ஃபைவர் வேலை அவ்வளோவா விரும்பாதனால எங்களுக்கு வந்து இது பார்க்க தெரியாது ஸோ அதனால் நாங்கள் வந்து கம்பெனிலேருந்து ஆள் கூட்டிகிட்டு வந்து தான் வேலை பார்த்துட்ருக்கோம் ஒரு சில பேர் எங்கள் ஊரில் வந்து அவங்களே வேலை பார்ப்பாங்க இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் அவங்களே பார்த்துருவாங்க எங்களுக்கு வந்து இன்ஜினில் உள்ள எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துருவோம் ஆனால் இந்த மாதிரி ஃபைவர் வேலையெல்லாம் நாங்கள் கம்பெனிலேருந்து ஆள் கூட்டிகிட்டு வந்து தான் பார்ப்போம் நாங்கள் வந்து அந்த வேலையை பார்க்க மாட்டோம் என்ன சின்ன வேலையாக இருந்தாலும் சரி பெரிய வேலையாக இருந்தாலும் சரி கம்பெனிலேருந்து நாங்கள் போய் கூப்பிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்து தந்துடுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரியே இருக்காது மொத்தத்தில் இது வந்து வேலை பார்க்கும்போது தான் இப்படி தெரியும் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த போட்டில் வேலை பார்த்து அடையாளமே இருக்காது அந்த அளவுக்கு வந்து வேலை பார்த்து தந்துருவாங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோல பெருமை வந்து ஒரு வெள்ளை கலரில் ஒரு மரம் இருக்கு பார்த்தீங்களா அதை தான் நாங்கள் மரம்னு சொல்லுவோம் அது வந்து அதுவும் ஃபைபர் போட்டு தான் அது சின்ன போட்டு அதை வந்து நாங்கள் மரம்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு மரம் தான் வந்து இடித்தது ஸோ அதனால தான் எங்களுக்கு கீழே அடிபட்டுருது நீங்கள் கேட்கலாம் மேலே வல்லம் இடிச்சேன்னா தான் மேலே அடிப்படும் அது ஒரு மரம்னால க தண்ணியில் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஸோ அதனால தான் கீழே அடிபட்டுருது இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா அந்த மேட்டு போட்டு ஒட்டுனா அதை வந்து ஒரு ஒரு மணிக்கூர் வந்து காய வச்சுருவாங்க அது காஞ்சி முடித்த பிறகு இந்த மாதிரி மிஷின் அடிச்சுவாங்க ஏன்னா அப்போ தான் அந்த மேட்டு வந்து சுர சொரப்பாக இருந்த சைடெல்லாம் போய் அது வந்து வல்லம் வேலை பார்த்ததே தெரியாது அந்த அளவுக்கு வந்துடும் அதனால் இப்படி தான் மிஷின் பண்ணுவாங்க வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி மிஷின் பண்ணுவாங்க வேலை பார்த்து முடித்ததுக்கப்புறம் மிஷின் பண்ணிடுவாங்க அதுக்கடுத்து இதை வந்து இப்படியே வச்சுட்டு போக மாட்டாங்க இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சது இருந்தாலும் இப்படியே வச்சுட்டு போனால் அந்த வேலை பார்த்துருக்கிறது வந்து வெளியே தெரியும் ஸோ அதனால் இதில் வந்து கோட்டிங் அடிச்சுவாங்க நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுறது தான் கோட்டிங்னு சொல்லுவோம் அது வந்து என்ன கலரில் பேக்ரவுண்ட் இருக்கோ அதே கலரில் தான் அடிச்சுவாங்க இப்போ நீல கலர் எங்களுக்கு வளம் வந்து பாட்டம் வந்து நீல கலரில் இருக்கனால இப்போ வந்து நீல கலர் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த கலர் ஃபுல்லாக கொடுத்த பிறகு பாருங்களேன் அதில் வேலை பார்த்ததுக்கான ஒரு அடையாளமுமே இருக்காது நல்ல நம்ம கிட்ட போய் பார்த்தா தான் அதில் வேலை பார்த்துருக்கான அடையாளமே இருக்கும் தூரமாக இருந்து பார்த்தாலோ வீடியோவில் பார்த்தாலோ அதில் வேலை பார்த்ததுக்கான அடையாளமே தெரியாது ஸோ எந்த கலரில் நம்ம வேலை பார்த்தாலும் சரி அதே கலரை வந்து அவங்க அடித்து தந்துடுவாங்க இப்போ வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்களே இப்போ பார்க்கலாம் அதில் வேலை பார்த்ததுக்கான அடையாளமே தெரியாது பாருங்கள் இப்போ பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து பார்த்தா தான் அந்த இதில் வந்து அடையாளமே தெரியும் தூரமாக நின்று பார்த்தோன்னா தெரியாது இப்போ வீடியோவில் கூட பாருங்கள் வேலை பார்த்ததுக்கான அடையாளமே தெரியாது இது வந்து நாங்கள் வந்து இப்போ எங்கள் ஊரில்னா நாங்கள் அடைஞ்சு கரையை வலிச்சு வச்சுருவோம் இது பக்கத்து ஊரில் கெட்டி போட்டு தொழில் பார்த்தாலே இந்த ஒவ்வொரு வல்லமும் மாறி மாறி இடிச்சு இடித்து தான் கிடக்கும் நம்ம கெட்டி போடும்போது ரெண்டு மூணு வளம் சேர்த்து தான் கெட்டி போடுவோம் ஸோ அப்படி இடித்து இடித்து கிடந்ததில் கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் போயிருக்கு பார்க்க பிரமை வந்து கொஞ்சம் ஐயமாக இருக்கிறனால நாங்கள் அந்த இடத்துலையும் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு சொன்னோம் ஸோ அதனால அது புட்டி வச்சு பெயிண்ட் அடிச்சுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க இதை போட்டு வந்து முப்பத்து ரெண்டு அடி போட்டு இது வந்து தெரசாக மீனை போட்டு நாங்கள் பொதுவாக தெரசாக மீனில் இருந்தால் வரிசையாக எடுப்போம் இதுக்கு முன்னாடி முப்பது அடி போட்டு வச்சுருந்தோம் இப்போ முப்பத்தி ரெண்டு அடி போட்டு எடுத்துருக்கோம் எங்கள் ஊர்னால் நாங்கள் கரையை வலிச்சு வச்சுருவோம் இது கெட்டி போட்டு தொழில் பார்க்குறனால தான் போட்டு வந்து பழச பார்க்குறது பழசாக தெரியுது இந்த போட்டு எடுத்தால் ஆறு மாதம் தான் ஆகுது ஒரு ரெண்டு மாதம் தான் தொழில் பார்த்துருக்கோம் அடுத்து கொரோனா ஃபுல்லாக கரையை தான் இருந்தது இப்போ ஒரு வாரமாக நாங்கள் இந்த ஒரு மாதமாக ஆர்பரில் கெட்டி போட்டிருக்கனால வல்லங்க இடித்து இடித்து அந்த பெயிண்ட் எல்லாம் போய் பார்க்குறதுக்கே ஐயமாக தெரியுது இந்த போட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா அனைவருக்கும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் குமரி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை டிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி